கள்ளக்குறிச்சியில் வீதி எங்கும் மேளதாளம் முழங்க, வீட்டுக்கு வீடு பந்தல் போட்டு சாலை முழுவதும் மலர்களை கொட்டி ஊர்வலம் நடக்கிறது. ஆனால் இது கொண்டாட்டத்தின் அறிகுறி அல்ல. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51 உயர்ந்திருக்கிறது. ஊரே கண்ணீரும் கம்பளையுமாக அணிவகுத்து நடக்கும் இறுதி ஊர்வலங்கள் இந்த அவலத்திற்கு காரணம் என்ன? கோர்ட் 10 தள்ளி போனா அங்கதான் சாராயம் வைக்கிறாங்க. ஸ்டேஷன் பக்கத்துல, கோர்ட்டும் பக்கத்துல. பக்கத்துல பாருங்க, ஹைகோர்ட் ஹைகோர்ட் இருக்கு. ஆனா அதுக்கு ஹைகோர்ட் இருக்கு. ஆனா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க இங்கே வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வித்தவர் வீடுக்கும் எவ்வளவு தூரம்ன்றீங்க? வெறும் 250 தான். 250 தான் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நடு இதுல வச்சுதான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 2 சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது, குடல் பெருத்துது, தலையை பெருத்துது. என்ன சொல்றது தெரியல, கண்ணு கேட்கல, காது கேட்கல. சொல்லி சாராயம் குடிச்சதுல கிட்டத்தட்ட 21 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? சைட்டா சொல்லுங்க, என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் என்ன இருக்கு இப்போ இந்த சூழ்நிலை? நம்ம சொல்றதே தேவையில்லை. இங்கேயும் வந்தா சாராயங்கள் குழந்தை வரும் சொல்லுவாங்க. அது லோக்கல் யாராவது கட்சி வராங்க, அங்கே இருக்கிறவங்க யாராவது வாங்கி வந்தாங்க தெரியல. அதுக்கு அதுக்கு வரேன். ஏன்னா எனக்கு அவன் அப்படியும் தெரியும், என் பள்ளியும் தெரியும். அவன் பேர் கோவிந்தசாமி, கண்ணுக்குட்டியும் கூப்பிட்றாங்க, அவன் அப்பா கண்ணுக்கு. இது அந்த அந்த கடை தான் சாராய கடை. இன்னொருப்பா அந்த இடத்துல தான்ப்பா, அதே வீடு தான். அங்கே சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ளே சாராயத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட போய் சொன்னோம், அந்த கண்ணுக்குட்டின்றவங்கள்ட்ட போய் கேட்டோம், இந்த மாதிரி சாராயம் வைக்காதீங்க, இருக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப இதாக போயிட்டுருக்கிறாரு. கேஸும் கொடுத்து பார்த்துட்டு எல்லாமே கொடுக்குறோம். நான் இப்போ தான் என்ன பண்ணியே பண்ணிக்கூடா அப்படின்றாங்க. சாராய கடையே வாங்கி இன்னைக்கு எத்தனை தாடி வாங்குறோம் சாமி. இந்த சாராயத்தை முதல்ல நிறுத்தணும்பா. அதை இன்னைக்கு இத்தனை உயிர் குடிச்சிருக்குன்னு அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கவர்மெண்டோடைய அசால்ட்டு தானே. இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுதும் அப்ப திமுக என்ன சொன்னாங்க? இதை வச்சு அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்கன்னா நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும்.